வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தன்னம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் டீச்சர் கிட்ட ஒரு டம்ளரை காட்டி இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நூறு கிராம் ஐம்பது கிராம் முப்பது கிராம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெயிட் சொன்னாங்க உடனே டீச்சர் சொன்னாங்க இந்த டம்ளரோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு எனக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் நான் கேட்க வந்ததும் வேற இந்த டம்ளரை நான் கையிலேயே வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் ஆகாது டீச்சர் அப்படின்னு எல்லாரும் கற்றுனாங்க சரி அப்போ ஒரு மணி நேரம் நான் வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க உங்கள் கை வலிக்கும் டீச்சர் அப்படின்னு எல்லோரும் கற்றுனாங்க சரி அப்போ ஒரு நாள் முழுவதும் நான் வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க உங்கள் கையே மரத்து போயிடும் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் என் கை மறுத்த போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அதை உடனே கீழே வச்சிருங்க டீச்சர் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க சரியாக சொன்னீங்க இந்த டம்ளரும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் ஒன்று தான் உங்களுக்கு வந்த பிரச்சனையை நினச்சி ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் மூளையே செயலெழுந்து போயிடும் அதனால் பிரச்சனையை நினச்சி வருத்தப்படாமல் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு என்னங்கிறதை மட்டும் யோசிங்க நீங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அடுத்த கதையில் சந்திக்கலாம்னா